நம்ம சுத்தமாக இருந்தால் நம்ம வீடு சுத்தமாக இருக்கும், நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் நம்ம நாடு சுத்தமாக இருக்கும், நம்ம நாடு சுத்தமாக இருந்தால் இந்த உலகமே சுத்தமாக இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம தான். மற்றவனை குத்த சொல்கிறத விட்டுட்டு அவனை கூட்ட சொன்னாலே இந்தியா க்ளீனாக இருக்கும். பேட் ஜோக், சாரி. கடைசியனோட கருத்து என்னென்னா, ஒருத்தன் தனி மனிதனாக அவனோட வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே இந்தியா சுத்தமாயிருங்கிறது தான். நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நன்றி. சார் ஓகேவா சார்? ஓகே சார். சின்ன சார் டாக்டர் பேங்க் சார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் அடிப்படை வசதி சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இடைக்களத்தில் இருக்கும் செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். ஹுசேன், அங்கே என்ன போராட்டம் நடைபெற்று இருக்கு, விவரம் என்ன? அதாவது தினேஷ், தஞ்சை மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கடல் உள்வாங்கி விவரங்களை நம்முடைய எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்க, போய் படிக்கிற வேலையை பாரு. ஒண்ணு இல்லடா, ஒரு டென்ஷனான கேஸ், அந்த இடமே அப்படிதான். நீ போ. 10 மணி ஆகும்னு சொல்லிருக்காங்க. மானச சஞ்சரரே பிரம்மணி, மானச சஞ்சரரே. அம்மா, நான் ஹாஸ்பிடல்ல ஒரு ஃபைல் விட்டு வந்துட்டேன், அதை மட்டும் எடுத்து வந்துறேன். மத சிக்கி பிஞ்சா. இது உங்க அப்பாவா? ஆமா. என்னாச்சு? நீ யாரு? நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? எங்க அப்பா இங்க டாக்டரா இருக்க. எல்லாம் உங்களாலதான். நான் என்ன பண்ணோம்? என்ன பண்ணல? ஏய், டோன்ட் டெஸ்ட் மீ டெம்பர். ஓகே, அங்க பண்ணா தப்பு. இங்கிலீஷ் எரி செட்டிச்சாவடி தெரியுமா உனக்கு? உனக்கு என்ன தெரிய போகுது? தெரியாது. அதுக்கு என்ன? காலையில கோழி குவர சத்தத்துல எந்திரிச்சு சுட சுட அம்மா போடுற சுக்கு காஃபிய கையில எடுத்துட்டு போனா, வீட்டுக்கு வெளியில போனா 20-30 ஏக்கர் நிலத்துல இருந்து வர சுத்தமான காத்த சுவாசிச்சா, அந்த பூமியே நம்மளை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நாட்டுப்புற பாடல்கள், பறவைகள் சத்தம் ரெண்டும் கேட்க அவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? பைப்பை திறந்துட்டா தண்ணி பல பலன் அருவி போல கொட்டும். இந்த மாதிரி ஒரு இடம் உனக்கு தெரியுமா? இப்படி ஒரு இடம் சேரும் இல்லையா? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ உனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மா சொன்னாங்க. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இந்த கதையை எங்க அம்மா கிட்ட கேட்பேன். கடைசியா உங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல சொன்னாங்க. ஓ சாரி. அப்போ எப்படி இருந்த இடம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? சுத்தி பாக்குற இடம்லாம் குப்பை, பாக்குற இடம்லாம் பொல்யூஷன். நாம குடிக்கிற தண்ணி நீ மோந்து கூட பார்க்க மாட்டேன். இதெல்லாம் இல்லாம எங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வேற, கேன்சர், ஆஸ்துமா, இந்த மாதிரி நிறைய வியாதிகள். அப்ப எங்க அம்மா, இப்ப எங்க அப்பா. சாரி டூட். தேவி அக்கா. இரு வரன். தம்பியா? None of your business. 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 செட்டிச்சாவடி தெரியுமா உனக்கு? அந்த பூமியே நம்மளை கட்டி பிடிக்கிற மாதிரி மாதிரி. சுத்தி பாக்குற இடம்லாம் குப்பை, பாக்குற இடம்லாம் பொல்யூஷன். நாம குடிக்கிற தண்ணி நீ மோந்து கூட பார்க்க மாட்டேன். அப்ப எங்க அம்மா, இப்ப எங்க அப்பா. நான் ஆஃப் பிசினஸ். புரியல, நீங்க போடுறீங்களே குப்பை, அது எங்க போகுது தெரியுமா? டம்பியாச். டம்பியாச்னா அந்த ஊருக்கு வெளியே இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க பக்கத்துல, அப்படிலாம் நினைக்காதீங்க. செட்டிச்சாவடி தெரியுமா உங்களுக்கு? எங்க தெரிய போகுது. இங்க செட்டிச்சாவடி ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ, செக்க சிவந்த வானம் நல்லா ட்ரெண்ட் ஆகும். என்னடா அவன் இத்தினூண்டு குப்பைக்கு இவ்வளோ சீன் போடுறான், அப்படிலாம் நினைக்காதீங்க. என்னோட சகோதரி ஒருத்தான், தேவின்னு பேர். இப்போதான் 2 வீக் முன்னாடி மீட் பண்ணேன்.
என் இடத்துல அவங்க இருக்க வேண்டியவங்க. நீங்கள் சொல்கிறீங்களே அந்த சின்ன குப்பை, அதனால் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் இழந்து இப்போ நடு தெருவில் நிற்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், இதெல்லாம் அவங்க தப்பா? சீரியஸ்லி, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டே குத்து சொல்ல முடியாது, நம்மளும் செய்யணும். இது நான் இந்த பிரச்சனையை போட்டு சொல்ல, எல்லா பிரச்சனைக்கும் தான் சொல்கிறேன். அவங்க மாற்றுறாங்க இவங்க மாற்றுறாங்கன்னு நினைக்காம முதல்ல நம்ம மாறணும், மாறுவோம்.